முதல் உலகத்தோட ஏஐ பேமிழுவ மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த சரணாலயத்தை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டுங்கிறதா என்னுடைய ஆசை இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலைப்பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய கால் பண்ணி இது அதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம மக்கள் பவுண்டேஷனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம் நீங்க நேரடியா அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியினுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிவிட்டுருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி கடந்த எழுபத்தி ஆண்டுகளாக உண்மையிலேயே ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகம்னா அது பிராமணர் சமூகம் தான் நசுக்கப்பட்ட சமூகம்னா அது பிராமண சமூகம் தான் நான் தமிழ்நாட்டை பத்தி தான் பேசுறேன் இல்ல தமிழ்நாட்டுல உயரான பொறுப்புகள் அவங்க தான் இருக்காங்க சார் அவங்க படிக்கிறாங்க படிச்சு பதவிக்கு வர்றாங்க இடஒதுக்கீட்டுல வர்றாங்களா பெண்களின் இடுப்பை ஆராய்ச்சி செய்யக்கூடிய லியோனி இருக்காரு தமிழ்நாடு பாடல் ஒழுக்க நிறுவனத்தின் தலைவராக பெற அவர் ஒரு பட்டிமன்றத்தில் பேசினார் உலகத்திலேயே கட்டின அண்ணான்னு கூப்பிடுறது அவனுங்க தான் அப்படின்னு பேசியிருப்பார் ஒரு பட்டிமன்றத்தில் இப்படி ஒரு பிராமண சமுதாயத்தை குறித்து கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக இவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனம் பிராமணியத்தை ஒழிப்போம் பிராமணியத்தை எதிர்ப்போம் பிராமணியத்தை வேறறுப்போம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிற இந்த விஷயத்தை போல மற்ற ஜாதியினர் மீது இது போன்ற தாக்குதல்கள் என்றாவது என்னைக்காவது யார் மூலமாவது இங்க நடத்தப்பட்டிருக்கா இன்னைக்கு எதிர்கட்சிக்காரன் காசு வாங்கிக்கிட்டு எதிர்கட்சி வைக்கலோட கூட்டணி போட்டுக்கிட்டு விஷயங்கள்லாம் பேப்பரில் கூட வருது இல்ல இன்றைக்கு ஆசிரியர்கள் படிக்கக்கூடிய பள்ளி குழந்தைகளை பாலியல் சீண்டல்கள் பண்ணுறாங்களா பத்து வயசு பிள்ளையும் பதினஞ்சு வயசு பிள்ளையவும் அதே போல் பிராமணர்கள் ஆசிரியர் இருந்தப்போ நடந்திருக்கா பிராமணர்கள் தான் ஜட்ஜி ஃபுல்லாக இருக்காங்க பிராமணர்கள் தான் டாக்டர் ஃபுல்லாக இருக்காங்க பிராமணர்கள் தான் ஐஏஎஸ் ஃபுல்லாக இருக்காங்க நீ ஓ பிள்ளையை படிக்க வை உன் பிள்ளையை படிச்சாதான்டா உருப்பட முடியும்னு சொல்லி நீ தான் மூளைக்கு மூளை டாஸ்மார்க்கு வந்து வச்சு ஆக்கிட்டு இருக்கேன் உன் பிள்ளைய மூணு நாளைக்கு முன்னாடி திருமாவளவன் திருச்சியில் பேசினப்ப பார்ப்பனியத்தை ஒழிப்போம் முக்குலோத்தோடு இசை ஒழிப்போம் இசத்தை ஒழிப்போம் முதலியார் இசத்தை ஒழிப்போம் பேச முடியுமா

பிராமணர்கள் நடத்தினாலுமே எல்லா சமூகத்துடைய ஆதரவும் அதுக்கு இருந்துச்சு அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பிசிஆர் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கோ அவங்களுடைய உரிமைகளுக்காகவும் அவங்கள வந்து அடக்குமுறையிலிருந்து மீட்டெடுக்கிறதுக்காகவும் பிசிஆர்னு ஒரு சட்டம் இருக்கோ அதே மாதிரி பிராமணர்களுக்கும் ஒரு சட்டம் இயக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை வச்சு போராட்டம் நடத்தியிருக்காங்க இந்த போராட்டத்தில் நியாயம் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்களா நூறு பர்சன்ட் நியாயம் இருக்கிறத நான் பார்க்குறேன் ஏன்னா கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக உண்மையிலேயே ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகம்னா அது பிராமணர் தான் நசுக்கப்பட்ட சமூகம்னா அது பிராமண சமூகம் தான் நான் தமிழ்நாட்டை பற்றி தான் பேசுகிறேன் இல்லை இன்றைக்கும் தமிழ்நாட்டில் உயரான பொறுப்புகள் அவங்க தான் இருக்காங்க சார் அவங்க படிக்கிறாங்க படித்து பதவிக்கு வர்றாங்க இடஒதுக்கீட்டில் வர்றாங்களா இல்லை ஸ்டைஃபண்ட் வாங்கி படித்து வர்றாங்களா இல்லை அந்த பிராமண குளத்தில் பிறந்த அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஸ்காலர்ஷிப் கிடைக்குதா ஏதாச்சும் இருக்கா அவங்க சலுகைகள் இருக்கா ஏதாவது ஒரு சலுகை ஒரே க அரசாங்கத்தினுடைய ஒரே ஒரு சலுகை பிராமணர்களுக்கு கிடைக்குதுன்னு நீங்கள் ஒன்றும் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக என்று திராவிட இயக்கங்கள் இங்கு தோன்றியதோ தமிழர் கழகம் வைக்கிறதா என்ன பேர் வைக்கிறதுன்னு பெரியார் டிஸ்கஸ் பண்ணப்ப தமிழர் கழகம்னு வச்சுட்டா பிராமணர்களும் உள்ளே வந்துடுவாங்க பிராமணர்கள் உள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காகவே திராவிடர் கழகம் ஆரம்பித்து ஒரு திராவிடம்னு ஒரு பொய் இனவாதத்தை உருவாக்கி அதன் மூலமாக ஆரியம் என்கின்ற ஒரு பொய் இனவாதத்தை உருவாக்கி பிராமணர்கள்லாம் ஆரியர்கள் திராவிடர்கள்லாம் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பொய் உருட்டு பித்தலாட்டத்தை இங்கே விதைத்து அதன் மூலியமாக குடிமையை இருக்கிறது பூணுல் இருக்கிறது இதே போன்ற ஒரு தொடர் பிரச்சனைகளை இந்த சமூகத்துக்கு எதிராக பிராமண சமூகத்துக்கு எதிராக திராவிட இயக்கங்கள் கட்டவிழ்த்த இல்லவா இதே போன்ற ஒரு விஷயம் மற்ற சமூகங்கள் மீது கட்டவிழ்க்கப்பட்டு விட்டதா யாராச்சும் ஒருத்த அரசியல் ரீதியாகவோ ஒரு இயக்க ரீதியாகவோ மற்ற சமூகத்தினர் மீது யாராவது ஒரு இது போன்ற விஷயங்களை செஞ்சுருக்காங்களா ஒரு முக்குலத்துறை ஒரு வன்னியர்களையோ ஒரு முதலியார்களையோ ஒரு பிள்ளைமார்களையோ யாரையாச்சும் ஒருத்தரை இவங்களை விமர்சனம் செய்த போல விமர்சிச்சிருக்காங்களா இந்த இடுப்பு பெண்களின் இடுப்பை ஆராய்ச்சி செய்யக்கூடிய லியோனி இருக்கிற தமிழ்நாடு பாடநொழுக்கு நிறுவனத்தின் தலைவராக இப்போ இருக்காரு அவர் ஒரு ஒரு பட்டிமன்றத்தில் பேசினார் உலகத்திலேயே கட்டின புருஷன் அண்ணான்னு கூப்பிடுறது அவனுங்க தான் அப்படின்னு பேசியிருப்பார் ஒரு பட்டிமன்றத்தில் அண்ணா இல்லை அண்ணான்னு சொல்லிட்டு அது ஏதோ ஒரு ஒரு லாங்குவேஜ் அது அவங்களுக்கு அவங்க அதை தன்னை அடையாளப்படுத்திக்கிறாங்க சொல்கிறாங்க அதை கிண்டல் பண்ணுவாங்க நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து இந்த திராவிடவாதிகள் எப்படி விமர்சனம் பண்ணுறாங்க சந்தூர் என்கின்ற உயர்நீதிமன்றத்தின் முன்னால் நீதியரசராக இருந்து நீதி பரிபாலனம் செய்த ஒரு மனிதன் என்ன சொல்லி பேசினார் அந்த அம்மாவை ஊருகாமாமி இப்படி ஒரு பிராமண சமுதாயத்தை குறித்து கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக இவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனம் பிராமணியத்தை ஒழிப்போம் பிராமணியத்தை எதிர்ப்போம் பிராமணியத்தை வேறறுப்போம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிற இந்த விஷயத்தை போல மற்ற ஜாதியினர் மீது இது போன்ற தாக்குதல்கள் என்றாவது என்னைக்காவது யார் யார் மூலமாவது இங்கே நடத்தப்பட்டிருக்கா பார்ப்பணியத்தை ஒழிப்போம் அதே போல மற்ற ஜாதியை சொல்லி அந்த இயத்தை ஒழிப்போம்னு சொல்லுவாங்களா சொல்ல துணிச்சல் இருக்கா இது நாதியற்ற சமூகமாக போயிடுச்சு இந்த இந்த மக்கள் வந்து தனக்காக போராடக்கூடிய போராட்ட குணம் இல்லாமல் எல்லாத்தையும் ஆண்டவட்டை படிச்சுட்டு ஆண்டவன் பார்த்துக்க சொல்லிட்டு போயிட்டு இருக்கிற சமூகமாக மாறி போயிடுச்சு எதுக்கக்கூடிய சமூகமாக இல்லை விலகி போகிற சமூகமாக வந்துடுச்சு நீங்கள் வந்து திரு பாலகுமாரன் எழுதின ஒரு நாவல் இருக்குது அப்பம் வடை தயிர் சாதம்னு சொல்லி எப்படிலாம் பிராமணர்கள் கிராமங்களை விட்டு விட்டு விலகி விலகி சிட்டிக்குள்ளே வந்தாங்கன்னு எழுதியிருப்பார் மிக பிரமாதமான நாவல் கிட்டத்தட்ட நான் அதை படித்த பத்து வருஷம் ஆகுது பிராமணர்கள் எப்படி இடம்பெயர்றாங்க அப்படின்னு எழுதியிருப்பார் அந்த இடம்பெயர்வதற்கான காரணம் என்ன இந்த திராவிடவாதிகள் அடிக்கக்கூடிய கூத்து பிராமணர்களுக்கு எதிராக இவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கை சார் பிராமண சமூகத்தில் எத்தனை கலப்பு திருமணம் நடந்திருக்கு ஒரு பத்து பிராமண குடும்பத்தை எடுத்தீங்கன்னா எட்டு குடும்பத்தில் கலப்பு திருமணங்கள் நடந்திருக்கு அதிகமான கலப்பு திருமணங்கள் பிராமண இனத்தில் தான் மட்டும்தான் நம்ம ஜாதியில் மட்டும்தான் நடந்திருக்குது என்னைக்காச்சும் ஆணவ கொலை பண்ணியிருக்காங்க என்னைக்காச்சும் அதுக்கு எழுத்து போராடி இருக்காங்க அதற்காகவே எதிர்த்து நின்று எழுத்து கருத்து சொல்ல மாட்டேங்கிறாங்க எழுத்து பேச மாட்டேங்கிறாங்க அதனாலேயே அந்த சமூகம் ஒடுக்கப்பட்ட சமூகமாக நசுக்கப்பட்ட சமூகமாக இங்கு எழுபத்தைந்து ஆண்டுகளாக அந்த அட்டூழியம் அந்த சமூகத்துற பிராமணர்களுக்கு எதிராக தொடர்ந்து தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கு இந்த தாக்குதலுக்கெல்லாம் ஒரு விடிவு காலமாக அர்ஜுன் சம்பத்தி என்கின்ற ஒரு ஒரு பெரிய மனிதன் இந்த காரியத்தை செஞ்சுருக்காரு அவருக்கு இந்த தருணத்தில் நன்றி சொல்லணும் நம் நான் பிராமணன் இல்லை நான் பிராமணன் இல்லை நான் ஏன் பிராமணர்களுக்கு இவ்வளோ பேசணும் அவங்க சார் ஒரு காலகட்டத்தில் வக்கீல் ஃபுல்லாக பிராமணாக இருந்தான் ஆசிரியர்கள் ஃபுல்லாக பிராமணர்களாக இருந்தாங்க அன்னைக்கு வக்கீல் தொழிலும் ஆசிரியர் தொழிலும் எப்படி பார்க்கப்பட்டது இன்னைக்கு எதிர்கட்சிக்கார்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு எதிர்கட்சி வக்கீலோட கூட்டணி போட்டுக்கிட்டு விஷயங்கள்லாம் பேப்பரில் கூட வருது இல்லை இன்றைக்கு ஆசிரியர்கள் படிக்கக்கூடிய பள்ளி குழந்தைகளை பாலியல் சீண்டல்கள் பண்றாங்களே பத்து வயசு புள்ளையும் பதினஞ்சு வயசு புள்ளையவும் அதேபோல பிராமணர்கள் ஆசிரியர் இருந்தப்ப நடந்திருக்கா ஏன்னா அவங்க தொழில் பக்தியோட இருந்தாங்க நேர்மையா இருந்தாங்க உண்மையா இருந்தாங்க அறத்தோட வாழ்ந்தாங்க தர்மத்தோட இருந்தாங்க தன் தொழிலை செஞ்சாங்க இதை நான் டேரிங்கா ஒத்துப்பேன் எல்லாரும் இப்போ வக்கீலாகணும்னு சொல்லிட்டு எல்லா சமூக மக்களும் வக்கீலானாங்க ஆகும் ஆகணும் எல்லா சமூக மக்களும் வக்கீல் ஆகணும் எல்லா சமூக மக்களும் எல்லா வேலைக்கும் போகணும் எல்லா சமூக மக்களும் ஐஏஎஸ் ஆகணும் எல்லா சமூக மக்களும் ஐபிஎஸ் ஆகும் அதில் எந்த விதமான கருத்து இல்லை அதுக்கு நீ அவனை போட்டி போடு உனக்கு போட்டி போடுறதுக்கு இடஒதுக்கீடுங்கிற தகுதி இருக்குது அந்த தகுதி அந்த பிராமணர்களுக்கு இல்லை அப்படியும் மீறி அவன் படித்து முடித்து உயர் பதவிகளில் வந்து உட்காடுறான்னா அது அவனுடைய திறமன்னு பார்க்குறதா அது அவனுடைய ஆளுமைன்னு பார்க்குறதா அது அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸா ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக வந்து ஒருத்தர் உட்கார்றாரு ஒரு பிராமணன் வந்து உட்காறுறாரு இல்லை ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக வந்து ஒரு பிராமணை உட்காறாரு இதை அவர் தகுதியாக பார்க்கணுமா இல்லை இன்ஃப்ளூயன்ஸாக பார்க்கணுமா இடஒதுக்கீடு கிடையாது ஸ்காலர்ஷிப் கிடையாது ஸ்டைஃபன் கிடையாது எதுவுமே இல்லாமல் படித்து முடித்து ஒருத்தன் ஐஏஎஸாக வர்றான்னா அவனுக்கு தானே அந்த திறமைசாலியாக திறமை இருந்ததுனால தான் வந்தேன் அதை இன்ஃப்ளூயன்ஸாக எப்படி பார்க்க முடியும் இவங்க அதை இன்ஃப்ளூயன்ஸுன்னு சொல்கிறாங்க இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லி அவங்கள கொச்சைப்படுத்த பார்க்குறாங்க பிராமணருக்கு தான் ஜட்ஜு ஃபுல்லாக இருக்காங்க பிராமணர்கள் தான் டாக்டர் ஃபுல்லாக இருக்காங்க பிராமணருக்கு தான் ஐஏஎஸ் ஃபுல்லாக இருக்காங்க நீ உன் பிள்ளையை படிக்க வை உன் பிள்ளைய படித்தால் தான் உருப்பட உறுப்பிட முடியும்னு சொல்லு நீ தான் மூளைக்கு மூளை டாஸ்மார்க்குறத வந்து வச்சு குடிகாரன் ஆக்கிட்டு இருக்கேன் அவன் பிள்ளைய அவன் ஏன் சந்தியாவதனம் படிக்கிறான் சந்தியாவதனத்தை ஏன் ஆன்மீகமாக பார்க்குற சந்தியாவதனத்தை வந்து நீ வந்து அறிவியலைப்பார் அப்போ உனக்கு மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடு அவன் படிக்கிறான் சந்தியாவதனம் டெய்லி காலமரம் நாலரை மணிக்கு எந்திரிச்சு அதனால தான் அவனுக்கு மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகுது இது போல ஆயிரம் விஷயங்கள் இருக்கு அவனை குற்றம் சாட்டி குற்றம் சாட்டி குற்றம் சாட்டி அவனை ஒரு குற்றவாளியாக்கி அவனை ஏதோ ஒரு தீவிரவாதியாற்ற பிராமணர்களை சித்தரித்து பிராமணர்கள் தான் நம்ம ஒட்டுமொத்த சமூகத்தின் எதிரி போன்ற சித்தரித்து பிராமணர்களை அசிங்கப்படுத்தி கொண்டிருந்த காலகட்டத்தில் அது அதுக்கு எதிராக ஒரு போராட்ட குணத்தை பிராமணர் மத்தியிலும் உருவாக்க வேண்டும் என்பதற்காக முன்னெடுக்கப்பட்ட நிகழ்வாக நான் பாக்கிறேன் பிசிஆர் சட்டம் போல ஒரு சட்டம் வராது அந்த சட்டம் வந்தாலும் அதனால் அவர்களுக்கு பயன் அளிக்காது இன்னைக்கு பிசிஆர் சட்டம் அறுபது விழுக்காடு தவறாக தான் பயன்படுத்தப்படுது இல்லை இந்த போராட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கோளத்தூர் சமுதாயத்திலிருந்து வந்திருக்காங்க எல்லா சமுதாயத்திலிருந்து வந்திருக்காங்க சார் இன்னைக்கு நீங்க ஒரு கிராமத்துக்கு போறீங்க ஒரு ஐர் வந்தார்னா அவர் என்ன சொல்லி கூப்பாங்க சாமீன் கூப்பிடாங்க சாமீன் கூப்பிட்டாங்க சமூக மக்கள் தமிழக மக்கள் அந்த அந்த பிராமணர் சமூகத்தை கொண்டாடுகிறது போற்றி புகழ்கிறது தான் வீட்டுக்கு வந்து ஒரு ஹோமம் பண்ணணும்னு நினைக்குது தன்னை இறந்து போன முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணுன்னா பிராமணர்களை நேடி செல்கிறது தான் பையனுக்கு ஒரு நல்லது நடக்கணும் பிறந்த நாள் கல்யாண நாள் கோயிலுக்கு போய் பிராமணர் கையால் அர்ச்சனை பண்ணிட்டு வரணும் அவர் கையால் ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைக்குது தமிழ் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் பிராமணர்களை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தான் அனைத்து ஜாதியை சேர்ந்த பிரதிநிதிகளும் அந்த இடத்துல வந்து நின்றான் அவங்களை எழுக்கக்கூடியவையார் தமிழ் தேசியம் பேசக்கூடிய உறுப்பிடாதவர்களும் திராவிடம் பேசக்கூடிய உறுப்பினாதவர்களும் தான் பிராமணர்களுக்கு எதிராக பேசிக்கொண்டு அவர்களை கொச்சைப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்கான் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி திருமாவளவன் திருச்சியில் பேசினப்ப பார்ப்பனியத்தை ஒழிப்போம் முக்குலோத்தோடு இசத்தை ஒழிப்போம் வன்னியர் இசத்தை ஒழிப்போம் முதலியாரி இசத்தை ஒழிப்போம் பேச முடியுமா தில்லு இருக்கா திருமாவளவனுக்கு போய் வேங்கவையில் தண்ணி தொட்டியில் மலம் கலந்தது பிராமணனா போய் கலந்தான் திருநெல்வேலியில் மூணு மாணவர்கள் மீது சிறுநீர் கழிச்சு கொச்சி கொடுமைப்படுத்தினானுங்களே பிராமணனாக செஞ்சான் எந்த பிராமணன் சார் அறுவாளத்துக்கிட்டு ரோட்டில் நின்றான் எந்த பிராமணன் சார் கொலை செஞ்சான் எந்த பிராமணன் சார் அட்டூழியை செஞ்சான் எந்த பிராமணன் சார் வந்து போராட்டம் பண்ணியிருக்கான் எங்கேயாச்சும் ஒரு நிகழ்வு நடந்திருக்கா முதல் நிகழ்வே இதுதான் அவர்கள் ஒற்றுமையை காட்டக்கூடிய முதல் நிகழ்வே இது தான் அது தீபாவளி ஹாலிடேஸில் கூட்டமே கூடாது ஆயிரம் பேர்லாம் வருவாங்கங்கிறது ரிப்போர்ட் ஆகிருக்கு அரசாங்கத்துக்கு ஆனால் ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் கூடியிருக்கிறாங்க இதுவே மிகப்பெரிய வெற்றி இது ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு ஒன்றியத்திலும் இந்த கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் பிராமணர்கள் ஒற்றுமை இந்த ஆன்மீகத்தை காக்கக்கூடிய அந்த சமூகத்திற்காக செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன் ஓகே சார் இந்த போராட்டத்தில் நடிகை கஸ்தூரி வந்து ஒரு கருத்து வச்சுருந்தாங்க ஸோ தெலுங்கர்கள் வந்து அதை வந்து ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஸோ அவங்களுடைய கருத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இன்றைக்கி டேரிங்காக அவங்க மன்னிப்பு கேட்டாங்க சார் டேரிங்காக மன்னிப்பு கேட்டாங்க நேற்று கூட ப்ரெஸ் மீட்டில் வந்து நான் சொன்னதை தவறாக புரிஞ்சிக்கப்பட்டுருக்குன்னு சொன்னாங்க இன்றைக்கி அவங்க மன்னிப்பே கேட்டாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை வச்சு அந்த மாநாட்டின் நோக்கத்தை திசை திருப்பி அந்த மாநாட்டினுடைய உண்மைத்தன்மையை மறைப்பதற்கு இதை இந்த திராவிடவாதிகளும் பத்திரிக்கை உலகமும் பயன்படுத்திக்கிது இன்னைக்கு அந்த மாநாட்டில் என்ன கருத்துக்கள் தெரிவிச்சாங்களோ அதை விட கஸ்தூரி தான் பெருசாக பார்க்கப்படுது ஆமா மாணாலி எதற்காக கூட்டப்பட்டது மாநாட்டினுடைய நோக்கம் என்ன மாநாட்டினுடைய வெற்றி எத்தகைய வெற்றி என்பதை எல்லாம் மறைப்பதற்காக கஸ்தூரி பேசிய ஒரு பேச்சை பூதாகரமாக்கி அவரை குற்றவாளியாக்க முயற்சி செய்கின்றன ஊடகங்களும் திராவிடவாதிகளாலும் இதுதான் என்னுடைய பார்வை கஸ்தூரி பேசுனது தப்புன்னா தப்பு தான் அவங்க மன்னிப்பு கேட்டாங்க வாழ்த்துக்கள் கஸ்தூரி மேடத்துக்கு நான் இன்னொரு இன்டர்வியூவில கூட சொன்னேன் தப்பாக பேசிட்டாங்க ஏதோ பேச வந்து எதையோ பேசி அது தவறான அர்த்தம் கற்பிக்கப்பட்டு விட்டது இதற்கு கஸ்தூரி அம்மா டேரியாக மன்னிப்பு கேட்டிருந்தோம் அப்படின்னு நான் முந்தா நாள் ஒரு இன்டர்வியூல பேசியிருந்தேன் இன்றைக்கி அவங்க மன்னிப்பு கேட்டாங்க மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனை முடிச்சிருக்கிறாங்க ஆனால் இவங்க முடிக்க விடமாட்டானுங்க இதையே ஊதுவானுங்க ஓ ஊதி 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 இதை பெருசாக்க தான் பார்ப்பானுங்க அடுத்த பிரச்சனை வர்ற வரைக்கும் இந்த போராட்டம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறது திரு அர்ஜுன் சம்பத்தும் இந்து மக்கள் கட்சியும் தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் இது போன்ற ஒரு ஒருங்கிணைப்பு வேலையை செய்ய வேண்டும் பிராமணர்கள் நல்லா இருந்தா இந்த சமூகம் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய பார்வசன்மீகத்தை காப்பாத்திட்டு அவன் தான் இல்லாட்டி இன்னொரு அழிச்சு ஒழிச்சிருப்பானுங்க இருப்பானுங்க பிராமண எதிர்ப்புங்கிறது திராவிடர் கழகம் திராவிட இயக்கங்கள் எடுப்பதற்கான காரணம் திருமாவளவன் போன்றவர்கள் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதற்கான காரணம் சம்பளத்துக்கு சம்பளமே இல்லாம தட்டில் காணிக்கையை மட்டும் நம்பி குடும்பம் நடத்தக்கூடிய பிராமணர்கள் எனக்கு சம்பளம் என்ன வாசலையாச்சும் போராடி இருக்கானா எந்த கோயில் ஒரு பிராமணம் போராடி இருக்கானா இந்து அறநிலையத்துறை அதிகாரிகளால் கொச்சைப்படுத்தக்கூடிய பிராமணர்கள் எத்தனை குருக்கள்களும் பட்டாச்சாரியர்களும் இருக்கிறாங்க அத்தனை வேதனையை அமைதிச்சு பகவான் மேல பாரத்தை போட்டு நீ பார்த்துக்கடா பகவானேன்னு சொல்லிட்டு அவன் அர்ச்சனை தட்ட உள்ள காசை வச்சுட்டு குடும்ப கஷ்ட ஜீவனை நடத்திக்கிட்டு இந்த ஆன்மீகத்தை போற்றி பாதுகாக்கிறான்னு ஹிந்து ஆன்மீகம் அழியாம இருக்கிறதுக்கு காரணம் பிராமணர்களுடைய இந்த அர்ப்பணிப்பு வாங்குறது என்னுடைய பார்வை இது அழிக்கிறதுக்காக தான் பிராமணியம் பிராமணியம் சொல்லி வெட்டி கதை பேசி அந்த சமூகத்திற்கு தேவையில்லாத வெறுப்பை மற்ற சமூக மக்கள் மீது உருவாக்கி கொண்டிருக்கிறது இந்த இயக்கங்கள் இதற்கு இது போன்ற ஒற்றுமையை பேரணிகளும் மாநாடுகளும் போராட்டங்களும் தொடர்ந்து தமிழ்நாடு முழுசு நடக்கணும் பிராமணர்கள் ஒற்றுமை அடைய வேண்டும் பிராமணர்கள் ஓரணியில் திரள வேண்டும் தன்னை எதிர்த்து பேசக்கூடிய திருமாவளவனுக்கு இதே சிதம்பரம் கோயிலில் கூப்பிட்டு பரிவட்டம் கட்டினாங்க திருமாவளவன் வரணும் அத்தனை பிராமணர்களும் புறக்கணிக்கணும் அவரை திருமாவளவன் ஒரு கோயிலுக்கு போகிறாருன்னா நீ சனாதனத்தை ஒழிப்ப சனாதனத்தை ஒழிக்க மாநாடு போடுவே பார்ப்பனியத்தை ஒழிப்பன் பேசுவேன் நீ கோயிலுக்கு வந்தால் உனக்கு மரியாதை தரமாட்டோம் அப்படி பிராமணர்கள் ஒற்றுமை ஆகணும் அந்த ஒற்றுமை ஆவரத்துக்கு இது ஒரு வழிகாலாகும் இந்து திருமண சடங்குகளில் சொல்லக்கூடிய மந்திரங்கள் அனைத்தும் ஆபாசமானவை அறிவறுக்கத்தக்கவின்னு பேசுகிற முதலமைச்சர் ஸ்டாலினுடைய மனைவி கோயிலுக்கு போனாங்கன்னா அவங்கள புறக்கணிக்கணும் இந்த சமூகம் உங்கள் கணவர் இப்படி பேசுகிறாரு அதனால் உங்களை நாங்கள் புறக்கணிக்கணும்னு சொல்லணும் அதை அவங்களுக்கு புரிய வைக்கணும் அதற்கு இதை போன்ற பேரணிகளும் போராட்டங்களும் மாநாடுகளும் உதவும் இதை தொடர்ந்து இந்த இது நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அவங்கள ஒற்றுமையும் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியும் நமக்குன்னு ஒரு இயக்கம் இருக்குது நமக்குன்னு பாதுகாப்பு இருக்குது நமக்குன்னு ஒரு அரசியல் பாதுகாப்பு இருக்குன்ற துணிவு அந்த பிராமண மக்களுக்கு வரும் இதை தொடர்ந்து நான் ஓகே சார் வந்து திரைத்துறையில் இருக்கீங்க திரைத்துறையில் பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து இந்த பிராமண சமுதாயம் புறக்கணிக்கப்படுது ஒரு ஹீரோ வந்து பிராமணராக காமிச்சோம்னா அந்த படம் ஓடாது அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் சமீபத்தில் அமரன் ஒரு படம் வந்துச்சு அதில் வந்து உண்மையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ராணுவ வீரருடைய வாழ்க்கை வரலாறு தான் எடுத்திருக்காங்க முகுந்து வரதராஜன் அப்படிங்கிற ஒரு ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக ஒரு பிராமணர் ஆனால் அந்த படத்தில் அவரை வந்து ஒரு தெலுங்கு பேசக்கூடிய ஒரு நபர் மாதிரி சித்தரிச்சு காட்டியிருக்காங்க அவர் வந்து பிராமணராக காட்டப்படலை அப்படிங்கிறது ஒரு பிராமண சமுதாய மக்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கு அப்படி காட்டியிருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய வேண்டுகோளா இருக்கு இதெல்லாம் நீங்க உண்மைன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா தமிழ் சினிமாவில் நீங்க இருக்கிறனால நாங்கள் அதை கேட்குறோம் சார் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஜாதிய இந்திய மக்களை பிளவுபடுத்த வேண்டும் என்று பிளவுவாதத்தை பேசிக் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி இருக்கிற இந்த காலகட்டத்தில் புதுசாக முளைச்சி வந்த விஜய் போன்றவர்கள் ஜாதிய ரீதியான பிரச்சனையை உருவாக்குவதற்கு ஜாதிய ரீதியான வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை பற்றி பேசக்கூடிய இந்த காலகட்டத்தில் தேசியத்தையும் பேட்டியாட்டிசத்தையும் தேசிய சிந்தனையும் ஊட்டக்கூடிய ராணுவத்தின் மீது நமக்குரிய மரியாதை இந்த மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய இந்த திரைப்படம் இந்த காலத்தில் வந்திருப்பதும் இந்த இந்த திரைப்படத்தை எடுப்பதற்கு சக்தியாக இருந்த அந்த இயக்குனருக்கும் அந்த திரைப்படத்தில் நடிப்பதற்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டு நடித்த திரு சிவகார்த்திகேயனுக்கும் அந்த படத்தில் மிஸ்ஸஸ் முகல் வரதராஜனாக நடித்த சாய் பல்லவி அவர்களுக்கும் கேமராமேனு மியூசிக் டைரக்டரு எல்லாரும் அவரவர்கள் பணியை மிக 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 சிறப்பாக செஞ்சிருக்கும் அந்த திரைப்படத்தை பார்த்துட்டு வெளியில் வர்ற நெஞ்சங்காரம் கூட கண் கலங்கி தான் வருவான் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு படைப்பு ஆனால் அந்த படைப்பில் எல்லாத்தையும் காட்டின நீங்கள் எல்லாத்தையும் அப்படியே காட்டின நீங்கள் இப்போ முகுந்த வரதராஜனுடைய மனைவியுடைய ஃபோட்டோஸ்லாம் இப்போ நிறையா வருது சமூக வலைத்தளங்களில் அவங்க சிலுவையே அணியில் ஆனால் படம் ஆரம்பித்ததுலேருந்து படம் முடிகிற வரைக்கும் அந்த கேரக்டர் பண்ண இப்போ சாய் பல்லவிக்கு டாலரை மாற்றிகிட்ருந்தாங்க ஸோ முகுந்து வரதராஜனுடைய மனைவியை கிறிஸ்துவர் கிறிஸ்துவர் தான் அவங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏன் கிறிஸ்துவர் வந்து ஒரு நேர்மையான பெண்ணை நம்ம நாட்டில் வாழ முடியாதா வாழ்கிறாங்க இந்திய தேசியத்தை போற்றி புகழக்கூடிய வணங்கக்கூடிய ஒரு கிறிஸ்துவ பெண்ணாக தான் அந்த இந்து லெபாக்கா வாழ்ந்துருக்கிறாங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்கள கிறிஸ்துவராக காமிச்சதுல எங்களுக்கு பெருமை தான் அதிலேயே எங்களுக்கு வருது அந்த கேரக்டரை கிறிஸ்துவராக காமிக்க இருந்த இந்த டைரக்டருக்கு முகுந்த வரதராஜனை மட்டும் ஒரு தெலுங்கனை அடையாளம் படுத்தக்கூடிய எண்ணம் ஏன் வந்துச்சு ஒரு தமிழனை ஒரு பச்சை தமிழனை ஒரு மாவீரனை தமிழ் மாவீரனை பிராமண குலத்தில் பிறந்து சத்திரியனாக உருமாறிய ஒரு மாவீரனை நீ இரட்டிப்பு செஞ்சு காட்டக்கூடிய துணி உனக்கு எங்கே இருந்து வந்துச்சு இந்த திராவிடவாதிகள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த பிராமணிய எதிர்ப்பு பிராமண எதிர்ப்பு என்கின்ற ஒற்றை டேக்லைன் தானே இதுக்கு காரணம் அதுக்காக தான் இது போன்ற போராட்டங்கள் தொடர்ந்து நடக்கணுங்கிறேன் நான் ஒரு இந்த இந்த படம் பிராமணராக அவரை காமிச்சுட்டா இந்த படம் ஓடாதுங்கிற மனப்பான்மை இருக்குல்ல அந்த மனப்பான்மையை உடைக்கணுங்கிறேன் நான் அந்த மனப்பான்மையை உடைக்கணுங்கிறேன் இப்போ நீங்கள் அன்பேசிவன் படம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ சம்பந்தப்பட்ட காட்சிகள் வர்றப்போ வந்து அவங்களாம் நியாயமானவர்கள் உண்மையானவர்கள் சேவை செய்யக்கூடியவர்கள் காட்டிருப்பார் ஆனா வில்லனை யார கட்டுவா ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு பட்டையை அடிச்சுக்கிட்டு ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நாசர வில்லனா கட்டுவாங்க தென்னாட்டுடைய சிவனை போற்றி தென்னாட்டுடைய சிவனை போற்றின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு சிவனை வணங்கக்கூடிய ஒரு சிவனடியாராக இருக்கக்கூடிய ஒருவனை வில்லனாக பரிவணம் காட்சிப்படுத்திருப்பாங்க அதை நாங்க ஏத்துக்கிறோம் ஏன் ஒருத்த பட்டையை போட்டுட்டு கொட்டையை கட்டிக்கிட்டு ஒரு வில்லனை வில்லத்தனை பண்ண மாட்டேனா ஏத்துக்கிறோம் அது கற்பனை கதை இது உண்மை கதை உண்மை உண்மைக்கதைகளை உண்மையை சொல்கிறப்போ உண்மையை மட்டும் சொல்லியிருக்கணும் மூந்து வரதராஜன் வந்து காயத்ரி மந்திரம் படித்தார் மூந்து வரதராஜன் வந்து கோமம் பண்ணார் அப்படின்னு நீ காட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை கடைசியாக ஈமச்சடங்குகள் செய்யும்பொழுது செய்யும் பொழுது அவங்க அப்பாவுக்கு ஒரு பூணூலும் நெத்தியில் நாமமும் போட்டிருந்தா வேலையே முடிஞ்சிருச்சே இந்த விமர்சனமே வராத ஏன் அதை காமிக்கிறதுக்கு உனக்கு தெம்பு இல்லை துணிச்சல் இல்லை இது எப்படி தெரிவிங்களா இருக்குது சார் தளவாலை இலை போட்டு பதினாறு காய்கறிகள் முக்கணிகள் மூன்று விதமான இனிப்புகள் எல்லாம் வச்சு பருமாறிட்டு நுனியில் நரவலை வைத்தது போன்ற செயல் இல்லை சார் இந்த செயலுக்கு பின்னாடி கமலஹாசன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா அவர் தான் இருக்கலாம் இருக்கலாம் அவர் தான் ப்ரொடியூசரு இருக்கலாம் ரெஜைண்ட் இருக்கலாம் அவங்க தான் வெளியீட்டாளர்கள் இருக்கலாம் இல்லைன்னா அவங்களாம் தைரியம் மன்னிப்பு கேட்கணும் இப்போ அந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து ஒரு வெற்றி பேசியிருக்கிறாரு அவங்க அப்பா எங்கள்கிட்ட சொன்னாரு அவனை ஒரு இந்தியனாக மட்டும் அடையாளப்படுத்துங்கள் அப்படின்னு சொன்னாரு அதை தான் நாங்கள் செஞ்சோம் இந்தியனாக அடையாளப்படுத்தினாலும் ஏன் நைனா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் நைனா என்பது தெலுங்கை அடையாளமாக கொண்டது தானே ஏதாவது ஒரு தமிழ் சமூகம் தன் தகப்பனை தன் பெற்றவனை நைனான்னு கூப்புற ஒரு சமூகம் இருக்கா தமிழ்நாட்டில் முக்குளத்தோர் அப்படி கூப்பிடுவாங்களா வன்னியர்கள் அப்படி கூப்பிடுவாங்களா முதலியார்கள் கூப்பிடுவாங்களா பிள்ளைமாரை கூப்பிடுவாங்களா யார் நைனான்னு கூப்பிடுவா தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவங்க தான் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் தான் இப்போ பெற்றவன் வந்து நைனாமாங்க பச்சை குழந்தைங்கள வய வாடா நைனா வாடா நைனான்னு கூப்பிடுவாங்க கரெக்டுங்களா அப்போ ஒரு பச்சை தமிழனை ஒரு பிராமணனை ஒரு வைஷ்ணவனை நீ என்னவா கட்ட முற்படுற தமிழனாக கட்டக்கூட உனக்கு துணிவு இல்லை ஒரு தமிழன் நாவீரனாக இருந்தா அங்கே போர்க்களத்தில் சொல்றதுக்கு உனக்கு துணிவு இல்லை ஒரு தெலுங்கனா கட்ட முயற்சி பண்ணுற நீனா தெலுங்குனையும் இந்த படத்தை நீ டப் பண்ணி நிற்கணும்னு நினைக்கிற நீ அங்கே என்ன வேணாலும் பண்ணிக்க தமிழ்நாட்டில் அப்படியே காட்டுற நீ தமிழ்நாட்டில் அவனை தமிழனா காட்டுற அடையாளப்படுத்துறது இல்லையா அது என்ன நைனா சரி முகுந்து வரதராஜனை தான் நீங்கள் இந்தியனால்தான் அடையாளம் காட்டுவீங்க அப்புறப்படி இந்து ரேப்ப ரெபேக்காவை வந்து நீங்க கிறிஸ்துவர் அடையாளம் காட்டுனீங்க அவங்க இந்தியர் இல்லையா இந்திய பெண் இல்லையா அவங்க அவங்களே இந்திய பெண்ணாக அடையாளம் காட்டாமல் நீங்கள் வந்து கிறிஸ்தவச்சி அடையாளம் காட்டினீங்க அப்போ எங்கே போச்சு உங்க இந்திய அடையாளம் பல முஸ்லீம்கள் அந்த மூந்து வரதராஜர் சேர்ந்து சில முஸ்லீம் சோல்ஜர்ஸ்லாம் இருந்து செத்து போனாங்கன்னு காமிச்சிக்கல அவங்களையே முஸ்லீமாக காமிச்சிங்க அவங்களுக்கே இந்திய அடையாளத்தை காமிக்கல அவங்களையே முஸ்லீமாக காமிச்சிங்க இது பச்சை துரோகம் ஒரு இனத்தில் இருந்து சார் பசும்பொன் முத்துராமலிகர் தேவர் பசுமன் முத்துராமங்க தேவர் தான் இந்திய தேசிய இராணுவம் கட்டமைக்கப்பட்ட பொழுது தனது இனத்தைச் சார்ந்த இளைஞர்களை அங்கே அனுப்பி வச்சார் அது பெருமல்ல நமக்கு நான் அந்த இனம் கிடையாது ஜாதி கிடையாது ஆனாலும் எனக்கு பெருமை முத்துராமலிங்க தேவரை நான் தெய்வமாக பார்க்குறேன் ஏன்னா ஒரு இராணுவம் கட்டமைக்கப்படுது ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக அந்த இராணுவத்திற்கு ஏகப்பட்ட இளைஞரை அனுப்பி வச்சவர் பெரு பெருந்தலைவர் முத்துராமலிங்க தேவர் நினைக்கிறப்ப தேவரை நான் தெய்வமாக பார்க்குறேன் அப்படி பார்ப்பானா சார் மற்ற சமூகத்துக்காரன் பிராமண சமூகத்திலிருந்து ஒருத்தன் போய் மாவீரன் இருந்து உயிரை விட்டுருக்கான்னு சொல்றப்ப இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு தகவல் வருது இருபத்தி ரெண்டு சதவீதம் பேர் இந்திய ராணுவத்தில் பிராமணர்கள் இருக்காங்க ஏன் அதை மறைக்கிற ஏன் அந்த சமூகத்தை கொச்சப்படுத்துற ஏன் அந்த சமூகத்தை அவமானப்படுத்துற அவர் வந்து வைஷ்ணவன் நீ சொல்ல வேண்டாம் நீ வாயால் சொல்ல வேண்டாம் அதை சீனா காமிக்க வேண்டாம் ஒரே ஒரு காட்சியில் அதை கடந்து போக வச்சிருக்கலாமே உனக்கே அந்த துணிவு இல்லை உனக்கே அந்த நேர்மை இல்லை உன்ட்டையா அந்த உண்மை இல்லை உன்ட்டையா தொழில் தர்மம் இல்லை நீ கற்பனை கதை பத படையாடு உனக்கிட்ட நோக்கி இந்த கேள்வி வரவே வராது ஜெய்பீமில் என்ன சார் பண்ணாங்க அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டரு ஒரு கிறிஸ்துவன் ஆக்சுவலாக கதைப்படி உண்மை நடந்த சம்பவத்தில் அந்த இன்ஸ்பெக்டராக இருந்த பொய்கேஸ் போட்ட அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு கிறிஸ்டியன் ஆனால் என்ன பண்ணாங்க கதையில் அவர் ஒரு வன்னியரசி தெரிக்க முயற்சி பண்ணாங்க கரெக்டுங்களா சூரரை போற்று திரு கோபிநாத் அவர்கள் ஒரு பிராமணர் அவரை மாற்றுச்சாதியாக காட்டினாங்க இதே வேலையாக போச்சவங்களுக்கு உங்கள்கிட்ட காசு இருக்குது ஒரு நடிகன் இருக்கான் ஒரு படம் எடுக்கிறீங்கன்னு சொன்னாக்கா ஒரு சமூகத்தை தொடர்ந்து புறக்கணிப்பீங்களா நீங்கள் அசியப்படுத்திங்களா நீங்கள் கேவலப்படுத்திங்களா நீங்கள் இதுக்குதான் சினிமாவுக்கு வந்தீங்களா இதுக்குதான் சினிமா வந்தீங்களான்னு கேட்குறேன் பாரதி ராஜா ஒரு படம் எடுத்தார்ல வேதம் புதிது அதில் சின்ன பையன் பொடியும் உட்காந்துருப்பான் நீ என்ன ஜாதினு கேட்பாரு பாலு தேவர் பாலு தேவர்னு சொல்லுவான் பாலு உங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் தேவர் நீ எந்த பள்ளிக்கூடத்தில் உங்களை பட்டன்னு கேட்பான் ஒரு பிராமண சிறுவனை வச்சு கேட்க வச்சுருப்பாரு இப்போ பாரதி ராஜா பற்றி வேற விமர்சனங்கள் இருக்கு அது வேற அவர் பிராமண பையன் குடுமி வச்சு பஞ்சகச்சம் கட்டி பூநூல் போட்ட ஒரு பையனை வச்சு ஒரு தேவர் சமுதாயத்தினுடைய ஒரு ஆளா ஒருத்தனை காமிச்சு அவனை நீ வந்து பாலு தேவர்னு சொல்கிறியே ஓ பேரு பாலு தேவருங்கிறது நீ எங்கே படித்து வாங்கின பட்டன்னு கேட்க வச்சுருப்பார் அந்த படம் ஓடலையா ஓடுல்லையா சார் அந்த படம் ஓடிச்சில்ல தசாவதாரம் ஓடிச்சில்ல தசாவதில் கமல் என்னவா இருந்தார் ஒரு வைஷ்ணவராக தானே இருந்தார் புணுல் போட்டு தான் நடித்தாரு குடிவி போட்டு தான் நடித்தாரு அந்த நடிகை பேர் மறந்து வச்சு அவங்க வந்து வைஷ்ணவ பெண்ணாக தான் நடித்தாங்க அந்த ஹீரோயின் அசின்னு அந்த பாட்டி கேரக்டர் வ வைஷ்ணவ பாட்டியாக தான் நடித்தாங்க அந்த படம் ஓடலையா ஜெயிக்கலையா மக்கள் ரசிக்கலையே வெகுஜன மக்கள் ரசிக்கலையா நீயே அந்த முடிவுக்கு வர்ற அப்போ உன் உள் மனசுக்குள்ள விகல்பம் இருக்குது பிராமணர்கள் மீது துவேஷம் இருக்குது உனக்கு பிராமணர்களை கொச்சைப்படுத்த வேண்டும் பிராமணர்களை பிராமணர்களாக கூடாது அவனது வீரதீர செயலை இந்த சமூகம் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிற இன்றைக்கு விடுங்க சார் இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு தமிழ்நாட்டில் இருக்கிற எயிட்டி பர்சன்ட் மக்களுக்கு முகுந்த் வரராஜன் என்பவன் ஒரு வைஷ்ணவன் பிராமணன் தெரிஞ்சு போச்சு இன்னும் இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு ஒருத்தன் அந்த படத்தை பார்க்குறான் ஒரு இளைஞன் அவனுக்கு தெரியாத இது ஆவணம் இல்லை இன்றைக்கி பராசக்தி படத்தை பார்க்குறோமில்ல இன்னைக்கு கண்ணீர் படத்தை பார்க்குறமில்ல அதே போல இன்னும் இருபது இருப்பது ஆண்டுகள் கழித்து இந்த படத்தை ஒருத்தன் பார்ப்பான்னு அவனுக்கு நீ என்ன சொல்ல போகிற அன்னைக்கு பேசுறதுக்கு ரெகராஜி பாண்டேவும் ராஜவேல் நாகராஜனும் ரவிச்சந்திரன் இருக்க மாட்டாங்களே இதை தேடி பார்க்க மாட்டானே வேணும் ஆனால் அந்த படத்தை நான் முப்பது வருஷம் கழிச்சு ஒரு பிராமணரின் வீர வரலாற்றை நீ மறைக்க பார்க்கிறாய் வீர வரலாற்றை படத்தை பார்க்குற நான் குற்றஞ்சாட்ட அந்த இயக்குனர் மீது அந்த இயக்குநருக்கு உண்மையிலேயே இருவர்கிட்ட கருத்து இல்லை என்றார் டேரிங்க மன்னிப்பு கேட்கணும் டேரிங்க மன்னிப்பு கேட்கணும் டேரக்டரும் கேட்கணும் சிவகார்த்திகேயனும் கேட்கணும் கமலஹாசன் கேட்கணும் ரஜயன் கேட்கணும் ஓகே சார் அவங்க மன்னிப்பு கேட்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கலாம் ஆனால் கேட்க மாட்டாங்க ஓகே சார் நீங்கள் வந்து விஜய் பேரை வந்து குறிப்பிட்டிருந்தீங்க அதாவது ஜாதி குறித்து பிரச்சனைகள் நம்ம பேசும்பொழுது விஜய் வந்து ஆனால் பகுத்தறிவு தானே சார் பேசுகிறாரு பெரியார் அவர்களை வந்து குறிப்பிட்டு பெரியார் தான் நம்மளுடைய முதல் கொள்கை தலைவர்னு சொல்லியிருக்காரு அப்படி இருக்கிறப்ப எப்படி ஜாதி அரசியல் பண்ணுவார் நீங்கள் சொல்கிறீங்க சார் பெரியார் ஈவே ராமசாமி பெரியார்னு எனக்கு சொல்ல கிடையாது ஈவே ராமசாமியினுடைய கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும் நாங்கள் நிராகரிக்கிறோம் மற்றவர்களோட பகுத்தறிவு பெண் உரிமை போக்குவரத்து ஜாதிய பிரச்சனை இதுக்கு எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு விஜய் சொல்கிறார் ஜாதிய பிரச்சனை ஏற்றுக்குறோம்னு சொல்லலையே சார் சித்த ஏற்றுக்கிறோம் தானே சொல்கிறார் ஆமாம் சார் அவர் வந்து அவர் தானே இங்கே வந்து எல்லாத்துக்குமான உருவகமாக சித்தரிக்கப்படுறாரு சரி தீக்காவளியும் திமுக வலியும் பகுத்தறிவுனா என்னென்னு சொல்கிறாங்க நாங்கள் ஜாதியை பின்னாடி போட்டுக்கிட மாட்டோம் அப்படி இல்லை பகுத்தறிவுன்னா அவங்க எதை மீன் பண்ணுவாங்க கடவுள் இல்லை அப்படிங்கிறதா அவ்வளவுதான் நான் பகுத்தறிவு ஏத்துக்கிறேங்கிறாரு தீ திர திராவிடவாதிகளினுடைய சித்தாந்தம் பகுத்தறிவுனா கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்பதுதான் பகுத்தறிவு அப்படின்னு தானே போர்ட்ரேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க நீ பகுத்தறிவை ஏத்துக்கிறேங்கிற சரி அவருடைய பெண்ணிய விடுதலையை நீ போற்றி ஏற்றுக்கிற அவங்களுடைய ஜாதி விடுதலை நீ ஏற்றுக்கிற ஜாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக இருக்கிற அப்படின்னு பெரியாருடைய கொள்கையெல்லாம் நான் நீ ஏற்றுக்கிறதா வச்சுக்க நான் விஜய்க்கு ஒரு நாலு கேள்வி கேட்குறேன் காந்தியாருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது காந்தியாருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டுமா ஆங்கிலேயர்கள் வெளியேறிவிட்டால் அறிவியலும் வெளியேறிவிடும் இந்தியர்களால் ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது இந்தியா முழுமைக்கும் ஆங்கிலேயர்கள் சுதந்திரம் கொடுத்தாலும் சென்னை ராஜதானியை லண்டனில் இருந்து கொண்டாவது ஆள வேண்டும் என்று கூறினார் தந்தை பெரியார் உங்கள் தந்தை பெரியார் என கே அந்த கொள்கையை திரு விஜய் ஏத்துகிறார்கள் சுதந்திர தினத்தை கருப்பு நாளாக அறிவித்தார் வே ராமசாமி அதை விஜய் ஏற்றுக்கிறாரா அந்த விஷயத்தை விஜய் ஏற்றுக்கிறாரா சொல்லணும் முரசொலியில் வந்த கார்ட்டூன் பெரியார் சொன்னதாக முரசொலியில் வந்த கார்ட்டூன் அவர் பச்சை கொச்சையாக சொல்லியிருந்தார் நான் அதை கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன் தாழ்த்தப்பட்ட பெண்கள் ஜாக்கெட் அணிவதனால தான் துணி வேலை ஏறி போச்சு தாழ்த்தப்பட்டவன்லாம் வேலைக்கு வர்றதுனால தான் வேலை இல்லாத பெருகி போயிடுச்சுன்னு சொன்னார் ராமசாமி நாயக்கர் அதை விஜய் ஏற்றுக்கிறாரா தமிழ் காட்டு புராண்டி மொழி இந்த தமிழ் ஹிந்தியை எதிர்த்ததற்கு காரணம் இந்த சனியின் தமிழை பாதுகாப்பதற்காக இல்லை பெரிய ராமசாமி நாயக்கர் சொன்னது சார் எல்லாரும் வீட்டில் ஆங்கிலத்தில் பேசுங்கள் வேலைக்காரியும் கூட ஆங்கிலத்தில் பேசுங்கள் தமிழில் என்ன இழவு இருக்கு கேட்டவர் இ வே நாயக்கர் அதை விஜய் ஏற்றுக்கிறாரா பட்டவர்த்தன பதில் சொல்லணும் மற்ற எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன்ட்டார்ல இதெல்லாம் ஏற்றுக்கிறாரா தமிழ் மொழியின் விரோதி இவே ராம்சாமி கரெக்டுங்களா தொல்காப்பியரை ஆரிய அடிமைன்னு சொன்னார் திருக்குறள் என்ன சொன்னார் தங்க தாம்பலத்தில் வைக்கப்பட்ட மலம்னு சொன்னார் இதையெல்லாம் விஜய் ஏற்றுக்கிறாரா இதெல்லாம் ஏற்றுக்கிறாரான்னு சொல்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் விவாதம் பண்ணுவோம் ஆனால் தந்தை பெரியார் என்று அழைக்கக்கூடிய ஈவே ராமசாமி நாயக்கரை எவன் முன்னிறுத்தி அரசியல் கட்சி நடத்துகிறானோ அவனெல்லாம் விரோதிகள் விஜயும் தமிழின விரோதி உங்களுடைய கருத்துக்கு மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பிறந்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி சார் இறைவன் வந்து ஒளி ஒளி வடிவானவன் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் அந்த தத்துவத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு தான் இது

அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்